பேராசிரியர் பெருமக்கள் கவிதை உலகினுடைய முடிச்சூடா மன்னர்கள் கவிதாயினி எதிர்த்தவர்கள் எல்லாம் தாலைமாரக்கூடிய கவிதாயினி எல்லாம் வந்திருக்கிறார். இப்படி கேட்டு போறீங்களே, இப்ப சொல்றது உண்மைன்னா கைய தட்டுவாங்க. எப்படி எருமை மேய்க்கிறவங்க கூட நம்பிடலாம், ஆனா இந்த பெருமை பேசுறவங்களை நம்பவே அதாவது பாயாசத்துக்கு வேணும் ஏலம், பாயாசத்துக்கு வேணும் ஏலம். நடுவரவர்களே, அஞ்சு அஞ்சு பத்து எங்க இளைய பாளையம் பெண்கள் தான் கெத்து நடுவரவர்களே. எப்படி கை தட்டுறாங்க, உண்மையை சொல்ல தட்டுவாங்க நடுவரவர்களே. இவங்களை எல்லாம் பத்தி சொல்லிட்டு நம்ம இளைஞர்கள் ஆசிரியர் பட்டிமன்றத்துக்கு ஒரு பக்கம் போயிருக்கும் போது அவங்க துண்டு போட மறந்துட்டாங்க. அதுக்கு இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அது துண்டு வேணும்னா நடுவர்த்த கடைசியில கேட்டு அப்படியே சீட்ல எழுதி கொடுத்து கடைசியில மரியாதை வாங்கிக்கலாம். பேராசிரியர் அவருக்கு ஒரு துண்ட போட்டு அதே கடையில துண்ட போட்டு எப்படியாவது இப்படி இவரை பத்தி இன்னொன்னு இல்லாம இவர் இருக்காருல்ல, இவர் வந்து பேராசிரியர்னு ஒரு பக்கம் நிரூபிச்சிட்டாரு. எப்படி அப்படின்னா, இவர் வந்து கிளாஸ்ல வந்து பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது வந்து வந்திருக்காங்க, ஒரு பையன் வந்திருக்கான். காலையில 9:30 பள்ளி வந்து 8:30 வந்து தொடங்கிடும். வந்திருக்கான், வந்து நின்று மெய் கெட்டிங் சார் மெய் கெட்டிங் சார்னு கேட்டு இருந்திருக்கான். அவர் உள்ளுக்குள்ள வந்தவனை போட்டு அடி அடி போட்டு அடிச்சிட்டாரு. எதுக்குன்னே தெரியல, ஏதா நீங்களே சொல்லுங்க. அப்பதான் காலங்காத்தால, காலங்காத்தால அடி வாங்கின நாள் விளங்குமா? நம்மளே நம்ம புள்ளவசங்க போகுது அப்படின்னா பாவம் பையனை காலையில் திட்டா மட்டுமே நீ சாயந்தரமா உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவோம். காலையிலே அடிச்சு திட்டி அனுப்புவோமா? இவர் என்ன பண்ணிட்டாரு, காலையில வந்து அந்த பையனை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி எடுத்துட்டாரு. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான், என்ன எதுக்குங்க சார் போட்டு அடிக்கிறீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஏன்னா இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு கேட்டான். ஐயோ சார், நான் பக்கத்து கிளாஸ் என்னன்னு பாக்குறீங்களா, அந்த கிரீன் டீ வச்சு கொடுத்தா மூணு நன்மைகள். ஒண்ணு வந்து அதை குடிச்சிட்டு வரவங்க வந்து இன்னொரு கப்பு குடுமா அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான்.
உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தப்படும்படியான செய்திகள்.